ஹாய் சில்லக்குட்டீஸ், நான் உங்கள் அருணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுக்கதை போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, யாரும் கோச்சுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, அதனால தான் முழு கதை போடுறதுக்கு லேட் ஆகுது. கதை கிடச்ச உடனே நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய மாத நாவல்களோட சம்மரியை சொல்லியிருக்கேன், கேட்டுட்டு கதை பிடிச்சிருந்தா புக் வாங்கி படிங்க. ஃபர்ஸ்ட் மாத நாவல் வந்து வழித்துணையாய் நான் இருப்பேன். இதுதான் போன மாதம் வந்த ரீசண்டான நாவல். இதில் ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் கோபம் இருக்கும். ஹீரோ ஹீரோயினை தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பார். கண்ணு தெரியாத தன்னை ஏன் ஹீரோ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் கதை முழுக்க ஹீரோயினுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஹீரோ காதல் மட்டும்தான் காரணம்னு சொல்ல, அவங்களுக்கும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஹீரோயினுக்கு. உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் தெரிய வரும்போது ஹீரோயின் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. கதையில் ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஹீரோயினோட அண்ணா அவங்களுக்கு பேரும் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஹீரோயினுக்கு எதனால கண் போச்சு, ஹீரோயின் அவங்கள திடீர்னு தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இது எல்லாத்துக்கான பதிலும் இந்த கதையில் இருக்குது. கதை பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதை, இதுக்கு முன்னாடி வந்து அரணவன் அப்படிங்கிற நாவல். அரணவன் அப்படிங்கிற நாவல் சினிமா துறையில் இருக்கிற ஹீரோயினை சுற்றி நடக்கிற கதை. இது கிட்டத்தட்ட ஹீரோயின் பேஸ் சப்ஜெக்ட் மாதிரி தான். அவங்கள சுற்றி தான் கடை நடக்கும். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு உண்மையிலேயே அரணாக தான் இருப்பாங்க. அவங்கள பாதுகாத்து வழி நடத்துறது தான் இந்த கதையில் நம்ம ஹீரோவோட வேலை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஹீரோயின் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மாட்டியிருக்க, அவங்கள ஹீரோ காப்பாற்றி காதலிச்சு கல்யாணமும் பண்ணிப்பார். ஹீரோவோட குணம் ஹீரோயினுக்கும் பிடிச்சிரும். அதே நேரத்தில் அந்த ப்ரொடியூசர் இந்த கதையில் வில்லன். அவர் ஒரு தேவையில்லாத சிக்கல் கொடுக்க, அதிலிருந்து எப்படி ஹீரோயின் தப்பிச்சாங்க, மீண்டு வந்தாங்களா, ஹீரோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கதையில் இருக்கும். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க அழகான காதலும் நல்ல அன்பையும் சொல்கிற கதை இது. அடுத்த கதை, முனைசேரவே உயிர் வாழ்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த கதை. இதுவும் கதையோட டைட்டிலே பேரஸ் கதையை சொல்லும். ஹீரோயினை செய்கிறதுக்காக தான் ஹீரோ உயிர் வாழ்ந்துட்டே இருப்பார். இந்த கதையில் ஹீரோ கிட்ட ஒருத்தங்க வேலைக்கு வருவாங்க, ஹீரோயின் வேலைக்கு வருவாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஹீரோவை விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஹீரோவோ இதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருப்பார். ஹீரோவோட தங்கச்சியும் இன்னொரு ஹீரோவும் லவ் பண்ணுவாங்க. இன்னொரு ஹீரோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். லவ் பண்ணுற அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் இப்படி இருக்கான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆக, அதே நேரத்தில் நம்மளோட ஹீரோயின் ஹீரோ கிட்ட காதலை சொல்லுவாங்க. அது காதலை சுத்தமாக ஏற்றுக்காத ஹீரோ, தான் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. எதனால் அவர் ஏற்றுக்கல, ஹீரோவோட கேரக்டருக்கு என்ன காரணம், முதல்ல இருந்தே ரொம்ப இறுக்கமாகவே இருக்கிற ஹீரோவோட கேரக்டருக்கு என்ன காரணம், எல்லா பதிலும் கதையில் இருக்குது. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கதை, அதுக்கு முன்னாடி வந்த கதை, நீங்கா தடமுனதே. நீங்கா தடமுனதே அப்படிங்கிறது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இந்த கதையில் பொருந்தும். சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹீரோ எதனால் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆன புதுசுலேயே ஹீரோ காணாமல் போயிடுவார். பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வர்ற ஹீரோ, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் கிட்ட தன்னோட காதலை காட்ட, அவங்களோ அவரை லவ் பண்ணுறதா வேண்டாமான்னு தெரியாத குழப்பத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போதே சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் பண்ணினாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை. ஸோ அவரோட காதல் அவங்களுக்கு புரியவே புரியாது. அதே நேரம் சித்திக்கிட்ட கஷ்டப்பட்ட அவங்க அந்த விடுதலையும் எதிர்பார்ப்பாங்க. ஹீரோவோட தான் இருக்கணும், ஹீரோ நம்மளை கோச்சிட்டு போயிடக்கூடாது, திருப்பி சித்திக்கிட்ட போக முடியாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஹீரோ கூட அவங்க நல்லபடியாக வாழ ட்ரை பண்ணுவாங்க. பட் காதல் இருக்காது. காதல் வருதா இல்லையான்னு காதலில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரப்போகிறது நான் முதல் முதல்ல எனக்கு வெளிவந்த மாத நாவல் இது தான், மனம் தந்த வண்ணப்பாவையே நல்லபடியாக போன நாவல் இது. இந்த நாவலோட கதல், இந்த நாவலோட கதை ஒரு காட்டில் நடக்கிற கதை. ஹீரோயின் ஒரு அசாத்தியமான சந்தர்ப்பத்தில் ஹீரோ கிட்ட வந்து சேருவாங்க. நைட் நடுராத்திரி காட்டில் ஓடி வந்தவங்கள ஹீரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். மிருகங்கள் கிட்ட மாட்டாமல் எங்கிருந்து ஓடி வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் கிட்ட எந்த பதிலுமே இருக்காது. ஹீரோவும் எத்தனையோ முறை கேட்டு பார்ப்பாரு, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஹீரோ கூட இருக்கிற வரைக்கும் தானும் கூட இருக்கேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் நானும் கிளம்பிடுறேன், அது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காம எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பித்து அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க மறுத்துருவாங்க. ஹீரோயினோட நிலைமை என்னென்னு கதையில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லா கடைசி கதையை தவிர மீதி நாலு கதையுமே நம்மளோட யூடியூப் சேனலில் ஆடியோ நாவலாகவும் இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு தரேன். கேட்டு பார்த்துட்டு கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கதை போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புத்தம் புதிய கதையோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டோடு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வரேன். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சீக்கிரம் வரணும்னு சொல்லி எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க.
அது வரைக்கும் இந்த எல்லா கதைகளையும் கேட்டு மகிழுங்க. சீக்கிரமே முழு கதைகளோட சம்மரியும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.